பெண்களுக்கு ஏற்படும் நோய்களில் கருப்பை கோளாறுகளுக்கு அடுத்தபடியாக மிக காமனாக அச்சுறுத்தும் வகையில் உள்ளது மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் வகையாக மேமோகிராஃபி எனப்படும் அதிநவீன பரிசோதனை முறைகள் உள்ளன. மேமோகிராஃபி என்றால் என்ன? மார்பக புற்றுநோயை எவ்வாறெல்லாம் கண்டறியலாம்? இதை தடுக்கும் வழிமுறைகள் என்ன? இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். நான் டாக்டர் அசோக். சக்தி கருத்தரிப்பு அண்ட் ஸ்ரீ சக்ரா ஹாஸ்பிட்டல். மற்ற பயனுள்ள வீடியோக்களைக்கான சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் சந்தேகங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணலாம். மார்பக கட்டிகள், இது பெரும்பாலும் 90% மார்பக கட்டிகள் வந்து புற்றுநோய் கட்டிகள் கிடையாது. ஒரு மார்பக கட்டிகள் வந்து யாருக்கு வேணுமானாலும் எப்பொழுது வேணுமானாலும் ஏற்படலாம். ஒரு 10 சிறுமி முதல் ஒரு 60-70 முதியோர் வரை யாருக்கு வேணுமானாலும் ஏற்படலாம். பெரும்பாலான கட்டிகள் வந்து ஒரு பினைன் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள், ஃபைப்ராடினோமா, சிஸ்ட், இந்த மாதிரியான ஒரு கட்டிகள் தான் பெரும்பாலும் ஏற்படுகின்றன. இருந்தாலும் 10% கட்டிகள் வந்து புற்றுநோய் கட்டிகளாக உள்ளன. இந்த புற்றுநோய் கட்டிகள் இதில் ஏன் அச்சுறுத்தும் தன்மை அப்படின்னா, அதை ரொம்ப மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டறிந்தோமேயானால் நல்ல சிறப்பான சிகிச்சை மேற்கொண்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் எப்படிங்க டாக்டர் இது நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு கட்டி இருக்கிறதே கண்ணுக்கே தெரில, கைக்கும் தன்படல, எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம இதுக்குத்தான் மார்பக சுய பரிசோதனை, பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அனைத்து பெண்களுமே, அதாவது 10-15 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே வாரம் ஒரு முறையாவது அவங்களுடைய மார்பகங்களை நன்றாக ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நன்றாக அமைத்து தேய்த்து உள்ளே ஏதாவது கட்டிகள் உள்ளனவா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருப்பின், ஒரு சின்ன கட்டி மாதிரி எனக்கு தெரியுதுங்க டாக்டர் அப்படின்னு இருந்தாலும், உடனடியாக இதற்கான பிரத்யேக மருத்துவரை அணுகி இது என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது மிக அவசியம். இது மட்டுமல்லாமல் மேமோகிராஃபி எனப்படும் மார்பக எக்ஸ்ரே, பிரத்யேக எக்ஸ்ரே போன்ற ஒரு கருவி மூலமாக ஒரு கட்டிகளை முன்கூட்டியே அறிய வாய்ப்பு உள்ளது. இது வந்து சாதாரண எக்ஸ்ரே டெஸ்ட் தான், அதை போய் ஒரு 5 ஒரு 10 தான் அது ஆகப்போகுது நம்மளுக்கு அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா இதன் மூலியமாக இந்த இடத்துல கட்டி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுலேயே நிறைய கிரேடிங் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மேற்பட்ட பெண்கள் அனைவருக்குமே கம்பல்சரியாக மேமோகிராஃபி அரசாங்கம் எல்லாருக்குமே பண்ணணும்னு அறிவுறுத்துது. நம்ம நாட்டில் அதற்கான விழிப்புணர்வு நிறைய இல்லாதனால நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்திடுறோம். ஆகையால் இந்த வீடியோ பதிவின் மூலம் அனைத்து பெண்களுமே ஒரு 40 மேற்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இசிஜி பண்ணுற மாதிரி, ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்த்துக்கிற மாதிரி, ஒரு 40 மேலே ஒரு சுகர் பார்த்துக்கிறோம், பிளட்டு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறோம், ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இதெல்லாம் ரெகுலராக நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிற மாதிரி கம்பல்சரி மேமோகிராஃபியும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதனால் என்னென்னா, ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளுக்கு ஏதாவது சந்தேகமான கட்டிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதை அறிந்து இதன் மூலியமாக நாம் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். பிற்காலத்தில் பெரிய நோய்கள், மார்பக புற்றுநோய் வருவதிலிருந்து தவிர்த்து ஆரோக்கியமான நல்வாழ்வை பெற முடியும். ஆகையால் மேமோகிராஃபி எனப்படுவது மிக சாதாரண எக்ஸ்ரே போன்ற டெஸ்ட் தான். இதை அவசியம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது சந்தேகம் இருப்பின் அனைவரும் வாரம் ஒரு முறையாவது பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், மார்பக சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் உங்களுடைய டாக்டரை உடனடியாக அணுகி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். சிறு சந்தேகங்கள் இருக்கும் கட்டிகள் இருப்பின் அது உடனடியாக பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோய் கட்டி இல்லை என்பதை கண்டிப்பாக ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பதிவின் மூலம் அனைவரும் மேமோகிராஃபியை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரோக்கியமான நல்வாழ்வை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.